வணக்கம், நான் உங்கள் வல்வைக்குமார். இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு போகிறோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமது சேனலை முதன்மையாக பார்த்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இறங்கி ஆலயத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இது வேளாங்கண்ணி ஆலயத்தை சுற்றி பாருங்கள், எப்படி அழகாக இருக்குன்னு. எல்லாமே பூங்கா மாதிரி சூப்பராக இருக்குது. இது நம்ம கிரிஷ் குட்டியோட போயிருக்கோம். அவர் இறக்கி விட சொல்லி விளையாடுறாரு பாருங்கள். இப்போ ஆலயத்துக்குள்ளே போகிறோம். கோபுரம் முன்வாசல், இதான் வேளாங்கண்ணி ஆலயம் பாருங்கள். கோபுரம் உள்ளவே மொழுகுவத்தி ஏற்றி மாதாவை வணங்கிட்டு சுற்றியே கோபுரம் இருக்குது பாருங்கள். நாலு பக்கம் இருக்குங்க கோபுரம், மூணு பக்கம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். இப்போ நாங்கள் தென்னம்பிள்ளை வாங்கி நேர்த்திக்கடனுக்காக தென்னம்பிள்ளை கொடுக்குறோம். தென்னம்பிள்ளை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை இல்லாதவங்க ஏதாச்சும் நோய் பிள்ளைகளுக்காக அந்த தென்னம்பிள்ளை வாங்கி கொடுப்பாங்க. இப்போ மொழுதிரி வாங்கி, மொழுதிரி இந்த சைடில் மொழுதிரி கொடுக்கறது. மொழுதிரி வழங்குறதுக்காகவே ஒரு இடம் தனியாக இருக்குது. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம மொழுதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே சாமி கும்பிட்டு இப்போ கடற்கரைக்கு போய்கிட்டு இருக்கோம். கடற்கரை போகிற பக்கத்தில் பாருங்கள், ஐஸ்கிரீம் அப்படியே கடைகளெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது கடையெல்லாம். இந்த இங்கே இருக்க தென்னம்பிள்ளை வாங்கி தான் நம்ம உடனே எங்கள் ஆலயத்துக்கு கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகான கடைகள் எல்லாம், சூப்பராக இருக்கும். இந்த ஆலயத்துக்கு வாங்க. மழுதுரியை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆழகிரத்துக்கெல்லாம் இருக்குது மழுதுரி. இங்கேயும் வாங்கிக்கலாம், உள்ள கோயில் கடையும் இருக்குது, கோயில் கடையிலையும் வாங்கிக்கலாம். கலர் கலராக இருக்குது மழுதுரி. கடற்கரைக்கு ரொம்ப தூரம் போகணும். எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா 10 ரூபா அப்படியான கடை தான் இங்கே. போய் விவரம் பேச தேவை, இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கலாம் பேசுகிறதுக்கு வேலை இல்லை. எல்லாமே 20 ரூபா ஸ்வீட் கடை. நேற்று ஞாயிற்றுக்கிழமையோட சரியான கூட்டம், நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே தொப்பி வாங்குகிறோம். கொஞ்சம் வெயில் இருக்குது, ஒரு 5-4 மணி இருக்கும், அதனால் தொப்பி வாங்கி. இது வேளாங்கண்ணி மாதாவோட சிலைகள், படம், ஃபோட்டோ பாருங்கள். லைட்டெல்லாம் வச்சுருக்கு ஃபோட்டோவில். பொம்மை படம் அப்படி பாருங்கள். இங்கிட்டு ஒரு ஐஸு போடுறாரு பாருங்கள். ஐஸ் கட்டி எடுத்து அதை மிஷினில் போட்டு அரைச்சி ஒரு கப்பில் போட்டு எல்லாமே கலர் கலராக ஒவ்வொரு ஃப்ளேவரில் போட்டு கொடுப்பார். நாங்களும் வாங்கி குடிச்சிட்டு ஒரு ஐஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். எல்லாம் மொட்டை விட போகுது, வேளாங்கண்ணி மொட்டை. இது பார்த்தீங்கன்னா கடல் சிப்பிகளில் உள்ள வேலை செய்த பொருள்கள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். கடல் சிப்பில எல்லாம் எடுத்து மாலை மாதிரி எல்லாம் கோர்த்து ஒவ்வொரு டிசைனில் செய்து வச்சுருக்காங்க. இங்கிட்டு டேக் குத்துறது, நம்ம பேர் குத்துறது,
அப்படியே வந்து கடற்கரைக்கு வந்துட்டோம். கடற்கரையில் வெள்ளணி கடை பாருங்க, கடல் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோரும் கடலில் குளிச்சிட்ருக்காங்க. நாங்களும் அப்படியே கடற்கரையில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கடற்கரையிலேயே எல்லாம் பச்சை கடை இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்க போட்டோ எடுக்க போகிறோம். எங்கிட்டு பாருங்க, பலூன் வெடி வைக்கிறது, வெடிச்சு துப்பாக்கியில் பலூன் உடைக்கணும். பத்து இது கொடுத்துப்பாங்க, 50 ரூபா. தாரிகா பார்த்தீங்கன்னா 10 இல் 6 பலூன் உடைச்சிட்டா, 8 உடைச்சா ஃப்ரீ. இது இப்போ டேக் குத்த போகிறோம். சுரேகா டேக் குத்த முடிஞ்சது, சரி குத்திக்க. பேர் தான் குத்துப்படுது, KVT. இந்த குத்தி முடிஞ்சது, இது ஒரு 10 நிமிஷத்தில் குத்தியாச்சு. அப்படியே இந்த சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா பொரிச்ச மீனுக்கு மீனெல்லாம் வெட்டி மஞ்சள் போட்டு புரட்டி வச்சுருக்காங்க. நண்டு, இறால், கணவாய், மீன். அப்படியே கடற்கரையை விட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது ஒரு 7 மணி இருக்கும். பாருங்கள் நைட்டு இப்போ பகலில் போகும்போது ஒரு மாதிரி, இப்போ லைட்டெலாம் போட்டோம், சூப்பராக இருக்குது. வெயில் அண்டபடியும் நாங்கள் நைட் கொஞ்சம் 1 மணிக்கு தான் திருச்சிலேருந்து கிளம்பினோம். 4 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு 7 மணிக்கு கடற்கரையை விட்டு கிளம்புறோம். அப்படியே வந்து ஒரு மாலை வாங்குற பாருங்க, ஜெப மாலை, மாலைக்கடை. ஒரு மாலை 50 ரூபானாங்க. ஒரு மாலை வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம் வீட்டுக்கு. பாருங்க கோயில் விளக்கு வெளிச்சத்தில் இவ்வளோ அழகாக இருக்குன்னு, லைட்டில் சூப்பராக இருந்துச்சு. இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஆலயத்துக்கெல்லாம் வாங்க. வெயில் காலம், நைட்டுக்கிழமை லீவுகளில் வந்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு வெள்ளை கோபுரம். அப்படியே இப்போ பழைய கோயிலுக்கு போய்கிட்டுருக்கோம். பழைய கோயில் போகும்போது நாங்கள் லேட்டாகிடுச்சு, 8 மணி இருக்கும் பழைய கோயிலுக்கு போக. எல்லோரும் நேர்த்தி கடனுக்காக முழங்காலில் நடந்து அந்த ஆலயத்துக்கு போகணும். எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் ஆலயத்துக்கு, இந்த ரோட்டுலேருந்து ஆலயத்துக்கு போகிறது. நேற்று நாங்கள் போகும்போது ஆலயம் நேற்று ஞாயிற்றுக்கிழமையுடைய விசேஷ பூஜை நடைபெற்று இருந்துச்சு. அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பாருங்கள், இந்த ஹோட்டல் தான் வந்திருக்கிறோம். பாருங்கள் இந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ நைட்டு சாப்பிட வந்திருக்கிறோம். வேளாங்கண்ணி பாப்பா பிரியாணி கடை. இப்போ திருச்சிக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது சாப்பிட வந்திருக்கிறோம். சாப்பாடுலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாங்க இங்கே. வாங்க உள்ளே போய் என்ன சாப்பிட்றோம் பார்ப்போம். எல்லாமே கண்ணாடி பெட்டிக்கு உள்ளே தான் சமையல் போக மாதிரி, உள்ளே என்ன செய்கிறதுலாம் தெரியும். நாங்கள் ஆர்டர் பண்ணிக்க சாப்பாடு பாருங்கள், பாபி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், தந்தூரி. இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் வந்து விடைபெறுவர் பல்பலை குமார்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.